இந்த கோயில் தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய கோயில். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களின் தலைநகரமாக இருந்த அந்த கீழப்பழையாறைக்கு வந்தாச்சுங்க. சிம்ம அழிய மனிதர்கள் ஓட்டுவது போல தாங்க சிற்பங்கள் நிறையாவே இருக்கு. அது சோழன் மாளிகைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தான் சோழர்களோட மாளிகை இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த ஊரை மையமாக வச்சு ஒரு 450 ஆண்டுகள் வரையுமே சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ நாட்டின் தலைநகராக இருந்த ஒரு ஊருக்கு போக போகிறோங்க. இந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழையாறைன்னு சொல்லுவாங்க, கீழே பழையாறைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் சோழர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலோட ராஜகோபுர தோற்றமே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயில் தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய கோயில். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களின் தலைநகரமாக இருந்த அந்த கீழப்பழையாறைக்கு வந்தாச்சுங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கோயில். இந்த கோயிலோட ராஜகோபுரம் வித்தியாசமாக இருக்கும்னு சொன்னேன், அது காரணம் இதுதாங்க. இந்த தோற்றமே உங்களுக்கு பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல் அமைப்போட நுழைவாயில் வரையும் அந்த பேஸ்மெண்ட் வரையும் கருங்கலால் அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே செங்கல் வச்சு எழுப்ப பார்த்துருக்காங்க, ஆனால் பணி முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கருங்கல் சுவற்றுக்கு கீழே எல்லாமே சிம்ம அழிய மனிதர்கள் ஓட்டுவது போல தாங்க சிற்பங்கள் நிறையாவே இருக்கு. அது போல் நம்ம நுழைவாயில் ராஜகோபுரத்தோட நுழைவாயில் உள்ளே வந்ததுக்கப்புறமே 2 பக்கமும் 4 பக்கமுமே இந்த நாட்டிய கலைகளை பற்றி அந்த சிற்பங்களும் நிறையா இருக்குங்க. கீழே இருந்து மேல் வரையுமே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 சிற்பங்கள் இது போல இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜகோபுரம் மட்டும்தான் உடைஞ்சு இந்த சேதமடைஞ்ச இதில் இருக்கும், மற்றபடி கோயில் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இந்த கோயிலோட தோட்டம் பார்த்தீங்கன்னா தாராசுரம் கோயில் போல தான் அந்த அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் இந்த கோயில் தாராசுரம் கோயிலோட ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க. இப்போ இந்த கோயிலை பார்த்துக்கிட்டே நம்ம சோழர் வரலாறு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பொன்னியின் செல்வன் கதையிலையும் சொல்லியிருப்பாங்க. அதை நோக்கி தான் நம்ம பயணமும். அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம படிக்கட்டு ஏறணுனவே இந்த கோயிலை பற்றி இந்த சோழர்கள் இங்கே என்ன பண்ணாங்கிறத பற்றி ஒரு பேனர்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அதை கடந்து நம்ம அப்படியே சொல்ல ஆரம்பிப்போம். சின்ன சின்ன பாயிண்டாக தான் சொல்லுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த பழையாறை சோழர்களுக்கு 2வது தலைநகரம் தாங்க. முதல் தலைநகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூம்புகார் தாங்க. பூம்புகார் அப்போது சுனாமி அந்த கடல் ஆழியால் அழிஞ்சு போகுது. அதனால சோழர்கள் இங்கே வந்து இங்கே தலைநகர் 2வது தலைநகரமாக இந்த கீழப்பழையாறில் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சோழர்கள்லாம் வந்து எழுச்சி பெறாத நேரம், அந்த பொற்காலெல்லாம் ஆரம்பிக்காத நேரங்க. அப்போ மற்ற மன்னர்கள் இந்த பல்லவர் மன்னர்கள்லாம் அடங்கியிருந்தாங்க. ஒரு சமயத்தில் போர் ஆரம்பிக்குதுங்க. அப்போ பல்லவர்களோட எதிர்த்து நின்று பாண்டியர்களை வெற்றி பெறாங்க. அப்போது பல்லவர்கள் வந்து இவங்களுக்கு நிறைய நிலங்கள் கொடுத்து அதிகாரம் கொஞ்சம் அதிகமாக தரப்போல சொல்கிறாங்க. அப்போ தான் சோழர்களோட பொற்காலம் ஆரம்பிக்குது. விஜயாலய சோழன் அப்போ ஆட்சியில் இருக்காதுங்க. அதற்கப்புறம் சோழர்களோட கை ஓங்குது. இந்த பழையாறை கோயிலை இந்த பழையாறை சுற்றியுமே இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குது, சென்னையை சுற்றி ஆவடி, அம்பத்தூர், அண்ணாநகர் அது போல் நிறைய ஊர் இருக்குது, எல்லாமே சென்னைங்கிறாங்களே. அதுபோல் இந்த பழையாறையும் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. திருச்சக்தி முற்றம், முழையூர், உடையாளூர், அதுபோல் தாராசுரம், நாதன் கோவில், அப்புறம் வந்து புதுப்படையூர், பம்பைப்படையூர் அது போல் நிறையா இருக்குங்க. பக்கத்திலே எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய கோயில்லாம் இருக்குது. சோழன் மாளிகைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தான் சோழர்களோட மாளிகை இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த ஊருக்கும் நம்ம போனோம், அதுவும் பார்க்கலாம். ஆனால் இப்போ எந்த ஒரு தடையும் இல்லைங்க. இந்த ஊரை மையமாக வச்சு ஒரு 450 ஆண்டுகள் வரையுமே சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு சுந்தர சோழர் காலத்தில் அவங்க கை ஓங்கினதுக்கப்புறம் அவங்க தஞ்சாவூர் போயிட்டாங்க, புதிய தலைநகரம் அங்கே அமைச்சு. இருப்பினும் பல முக்கிய பிரமுகர்கள், பல முக்கிய அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே சோழர் காலத்தில் இங்கே நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமானவங்க சோழ இளவரசி குந்தவை, நம்ம ராஜராஜ சோழனோட அக்காவும் ஆதித்ய கரிகாலனோட தங்கியம்மை குந்தவை பிராட்டி இங்கே வாழ்ந்திருக்காங்க. அதை பற்றி பொன்னியின் செல்வனையும் கல்கி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஊர். நீங்கள் சோழர்களை விரும்பினாலும் சரி, ஒரு சிவன் பக்தன் இருந்தாலும் சரி, இல்ல கோயிலை பார்க்கறவங்க அந்த அருளாரும் சரி, இந்த கோயிலை வந்து பாருங்க. கட்டிடக்கலையும் சரி, அந்த ராஜகோபுரமே உங்களுக்கு வர்த்துங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்திருக்கும், இன்றைக்கி நீங்கள் வந்தாலும் அந்த ராஜகோபுரத்தை பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு வைபு வந்துடுங்க. ஏன்னா அது லுக்கே உங்களுக்கு ஒரு வைபை கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கோயிலாக இது இருக்குங்க. நான் வந்து பார்த்து உணர்ந்த அதெல்லாம் இந்த கோயிலோட கரெக்டான லொக்கேஷன் நான் தரேங்க. ஏன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள இன்னொரு கோயிலை காட்டிடும். அதுலேருந்து இந்த கோயில் ஒரு 3 கிலோமீட்டர் வரையும் வர வேண்டியதாக இருக்குது. நான் கரெக்டான லொக்கேஷன் தரேன், அதை பண்ணி நீங்கள் வந்துடுங்க.
இந்த நகரை சுற்றி தாங்க சோழர்களோட படை வீரர்கள் வீடும் இருந்திருக்கு. ஆரியப்படை வீடு, மணப்படை வீடு, புதுப்படை வீடுன்னு படை வீரர்கள் வீடும் இதை சுற்றி தான் இருந்திருக்கு. அது போல சோழன் மாளிகையில் தான் சோழர்கள் மாளிகையே இருந்திருக்கான். அந்த ஊர் இன்னைக்குமே இருக்கு, ஆனால் நம்மளால எதுவும் பார்க்க முடியல, இருட்டிடுச்சு. அந்த குறிப்பிட்ட ஊர்களில் இன்னைக்குமே இப்போ பல முக்கியமான கோயில்கள் எல்லாமே இருக்குங்க. அந்த கோயில்களை பற்றிய வீடியோ அடுத்தடுத்து வருங்க, தொடர்ந்து பாருங்க. இது ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்துக்கு பிறகு முடிகொண்ட சோழபுரம்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய அந்த சிவன் கோயிலை பார்த்தவரையே 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊரை தலைநகரமாக அமைச்சு சோழர்கள் என்ன பண்ணாங்கிறத விஷயத்த கொஞ்சம் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன மாரி அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஊரை சுற்றியுள்ள அந்த முக்கியமான கோயில்களை பற்றி வீடியோ உங்களுக்கு வருங்க. நிச்சயமாக பாருங்கள். வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதை அடுத்தடுத்து திருத்தி நாங்கள் முன்னேறிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் தாங்க. நன்றி, வணக்கம். அடுத்து சூப்பரான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வருது. சோழ தேசம் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாண்டிய சேர தேசமும் போகலாம். நன்றி, வணக்கம்.